இங்கேயே படுத்திருக்கிறார் என்றால் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச பிறகு தான் வீட்டுக்கு போவேன்னு சொல்கிறாருன்னு சொன்னால் அவர் பில் கேட்ஸ் இடத்தில் வர முடியும். யோசிச்சு பாருங்க, எனக்கு இது முடியலைங்க, அது முடியலைங்க, எனக்கு கொஞ்சம் கை நடுங்குங்க, நான் பேசப்ப திக்குவேன், இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க. பொறியின்மைனா உடம்புல இருக்கக்கூடிய மெய், வாய், கண், மூக்கு, செவி இவற்றில் குறைபாடு இருந்தாலும் பிழை இல்லை. பேச சொன்னால் தெரியாதுங்கிற, பாட சொன்னால் தெரியாதுங்கிற, ஆட தெரியுமானோ தெரியாதுங்கிற, விளையாட்டு தெரியாதுங்கிற, நீ அப்படி படிப்பில் ஒன்றும் கோல்டு மெடலும் வாங்கலை, ஒன்றையவே உனக்கு தெரியலன்னா உலகப்படுறா உடனே தெரிஞ்சுக்கிறோம். டென்த் படிக்கிற பையன் சொல்கிறாரு, லீவ் லெட்டர்லாம் எழுத வேண்டாம், அதெல்லாம் பழைய காலம், சாட் ஜிபிட்ட சொல்லிட்டோம்னா லீவ் லெட்டர்னு அடித்தா அது லீவ் லெட்டராக அடித்து கொடுத்துரும், தெரியுமா உங்களுக்கு, லீவ் லெட்டராக அடித்து கொடுத்துரும், நம்ம வாங்கி சைன் பண்ணி கொடுத்துடலாம். அல்லது என் கல்வி என்ன, நான் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு யாரேனும் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பார்களேயானால் உடனே நாம் அவர்கள் என்ன செய்யணும் தெரியுமா, வணங்கி மகிழணும். நான் அந்த அம்மாவுக்கு கை கொடுத்து ஒரு நன்றி சொன்னேன், ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி. எங்கே போனாலும் கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். எது வேணாலும் தெரிஞ்சுக்கிறணும், தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பின்தங்கக்கூடாது. அதே போல் இன்னைக்கு உலகம் முழுவதும் நம்ம ஆட்கள் வந்துட்டாங்க, உங்களுக்கு தெரியும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய சிஓவாக இருந்த உலக கோடீஸ்வரர் யாருன்னு கேட்டால் பில்கேட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போயும் பில்கேட்ஸ்ன்னு நான் சொல்லிக்கிட்டே தெரியலாமா, அப்படின்னா நான் படிக்கலைன்னு அர்த்தம். இப்போ அந்த இடத்துல பில்கேட்ஸ் இல்லை, யார் இருக்கா தெரியுமா, யாராவது சொல்லுங்களேன், ஐயாட்ட சொல்லி பரிசு கொடுக்க சொல்கிறேன், பேராசிரியர் சொல்லக்கூடாது. ஆ, பேர் என்ன, எலான் மாஸ்கா, அது ட்விட்டர், எலான் மாஸ்க் வந்து. சரி, இன்னொரு மாணவர்கள் சொல்லுங்க, உங்கள்கிட்ட தான் கேட்கணும், அவர் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. எலான் மாஸ்க் வேற, அவர் வந்து டெஸ்லா நிறுவனத்தினுடைய ஓனர், அவர் அவர் தான் இப்போ நம்ம அந்த மின் கார்கள்லாம் வருது இல்லையா, அதுக்கான காரணம். இப்போ நான் சொன்ன ஒரு பேர் சத்யநாதல்ல, நல்ல கைதட்டு கொடுங்க, சத்யநாதல்ல, ஆந்திராக்காரர், ஆந்திரா பல நேரங்களில் நம்மளை மிரட்டுது, கர்நாடகா நம்மளை மிரட்டுது, கல்வியில் வேற ஒன்றும் இல்லை. ஏன் தெரியுமா, ஆந்திராவுக்கு பில்கேட்ஸும் வந்திருக்காரு, பில் கிளின்டனும் வந்திருக்காரு. உலக நாட்டில் இருக்க தலைவர்கள் எல்லாம் நம்மளை நோக்கி வரணும்னா, இப்போ G20 மாநாட்டில் நம்ம இங்கே போட்டோம் இல்லையா, போட்ட உடனே இது வரைக்கும் நம்ம போனபோது மாநாட்டில் வானு கூட கேட்குற ஆள் இல்லாமல் இருந்தது ஒரு காலம், இன்னைக்கு மாற்றிட்டோம். டேய், திருவிழாவை எங்கள் ஊர்லேயே வைப்போம், நீ வா, கூப்பிடுகிற அளவுக்கு நாம் வளர்ந்துருக்குறோம், அதான் முக்கியம். சத்யநாதல்ல, இந்த சத்யநாதல்ல உடைய வாழ்க்கை வரலாறு புத்தகமாக வந்திருக்கு, எப்போதாவது நேரம் இருந்தால் படிங்க. அதில் ஒரே ஒரு செய்தி, அவர் படிச்சுட்டு இருந்த அந்த காலேஜில் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, ஒரு நாள் அந்த பேராசிரியர், இவங்கள மாதிரி ஒரு பேராசிரியர் உள்ளே வர்றாரு, அந்த லேபில் ஒரு ஓரத்தில் படுக்கையும் தலானியும் இருக்குது. அவருக்கு வந்தவுடனே கோவம் வந்துருச்சு, அவர் அமெரிக்கர், எப்போவுமே நினச்சிக்கங்க எந்த விஷயத்தையும் சரியாக செய்யணும் அப்படிங்கிறதுல பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க எல்லாரும். இவர் உள்ளே வந்திருக்காரு, இப்படி ஓரத்தில் பார்த்தோடனே, வாட் இஸ் திஸ், என்னது, யார் இங்கே வச்சுருக்கா. உடனே கூட வந்தார் ரெண்டு பேரும் சொன்னாங்க, சத்யாவுடையதுன்னு சொல்லியிருக்காங்க, சத்யநாதல்ல, சத்யாவுடையது. ஏன் இங்கே இருக்கு, அந்த கூட வந்தவர் சொன்னார், 15 நாளாக சத்யநாதல்ல இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்காக வீட்டுக்கு போகலை, ரூமுக்கு போகலை, சாப்பிட்றதுக்கு தனியாக போகல, இங்கேயே படுத்திருக்கிறார் என்றால் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச பிறகு தான் வீட்டுக்கு போவேன்னு சொல்கிறாருன்னு சொன்னால் அவர் பில்கேட்ஸ் இடத்தில் வர முடியும். யோசிச்சு பாருங்க, மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண்துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கர்மமே கண்ணாயினார். செயல்பாட்டின் மூலம்
சாதித்து காட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் உடம்பு வலிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், சாப்பாட்டுக்காக ஓட மாட்டாங்க. முந்தானாலே இதுக்கு பொள்ளாச்சியை நோக்கி போயிட்டுருக்கேன், ஒரு கடையில் சாப்பிட வேண்டுச்சு. அப்போ மணி 4:30 இருக்கும், டீ சாப்பிட போகிறேன். என்னை பார்த்த உடனே அந்த ஓனர் ஓடி வந்து, சாப்பிட்டுட்டு இருந்தவர் எந்திரிச்சு ஓடி வந்து என்னை வரவேற்று உட்கார வச்சுட்டு ஐயாவுக்கு டீ கொடுங்கன்னு சொல்கிறாரு. என்ன பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன் அவர்கிட்ட. மத்தியான சாப்பாடு சாப்பிட்றேங்கிறார். மணி 4:30, மத்தியான சாப்பாடு சாப்பிட்றேங்கிறார். 4:30 மணிக்கு ஏன் மத்தியான சாப்பாடு? ஐயா, எல்லாருக்கும் இந்த சாப்பாட்டு நேரத்தை முடிச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன். பசி நோக்கார், கண் துஞ்சார். சில பேர் சொல்கிறாங்கல்ல, தூக்கம் தூக்கமாக வருது, அப்படியே அசருது. சில பேர் எக்ஸாம் ஹால்லேயே தூங்குவாங்க தெரியுமா உங்களுக்கு? க்வெஸ்சன் பேப்பரை பார்த்த உடனே தூங்குவேன், அப்படியெல்லாம் உண்டு. அது அங்கே என்ன தெரியுங்களா, ஒரு வெறி இல்லை, அதான் காரணம். அப்போ கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், அடுத்தவனை கெடுக்கிறது கூட நேரம் கிடையாது. செவி அருமையும் பாரார், எனக்கு என்னங்க அங்கீகாரமே கிடையாதுங்க என்று சொல்ல வேண்டியதில்லை. அவமதிப்பும் கொள்ளார், யாராவது நம்மளை அவமதிச்சாங்கன்னா அதை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க. யார்? கர்மமே கண்ணாயினார். சாதித்து காட்டணும் என்று நினைத்தால் அதற்காக அயராது பாடுபடுங்கள். திரும்பி வர்ற யூடியூப் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால், திங்கள் தோறும் என்னுடைய யூடியூப்பில் மண்டே மோட்டிவேஷன் ஒன்று போடுவேன். இன்றைக்கி என்ன போட்டிருக்கேன் தெரியுங்களா? நான் அதை சொல்கிறேன், நீங்கள் போய் பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். பிறந்தபோது அந்த குழந்தையினுடைய கையும் காலும் பின்னிருக்கு. அந்த குழந்தை தவக்கிறது கஷ்டப்படுது, நடக்கிறது கஷ்டப்படுது. அந்த அம்மா எல்லா வேலையும் பார்த்து 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 குழந்தைய வளர்க்குறாங்க. பேசுகிறப்ப திக்குது, பள்ளிக்கூடத்துக்கானா போ அனுப்புனா பிள்ளைகள்தா அடி வாங்கிட்டு வருது. அந்த குழந்தைய ஆம்பளை பையன், அந்த அம்மா சரி பண்ணி உடம்பில் என்ன தேய்ச்சி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி, அப்புறம் அதுக்கு மேலே படிப்பு இல்லைன்னு சொன்னவனே ஜிம்முக்கு போக சொல்லி, அந்த பையன் ஜிம்முக்கு போய் டிவி சீரியலில் போய் சான்ஸ் கேட்டு பேசுகிறப்ப ஸ்டாமரிங்னு என்ன, கொஞ்சம் திக்குவாய், சரியாக பேச வராது, ஸ்டாமரிங் தாண்டி, அப்புறம் டிவி சீரியலில் வந்து ஹாலிவுட் மூவிக்குள்ளே நுழைஞ்சி உலகத்தையே மிரட்டின ஒரு வீரனாக தன்னை மாற்றி காட்டிய ஒரு நடிகர் யாருன்னு கேட்டால், 100 கோடி டாலர் சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய ஆற்றலை வளர்த்து கொண்டவர் யாருன்னு கேட்டால், சில்வர்ஸ்டர் ஸ்டோலன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க நடிகர். இது ஏன் சொல்கிறது தெரியுங்களா? கை கால்கள் பின்னியிருக்கும், பேச்சு வராது, படிப்பு வராது, இதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு வரணும்னு சொன்னால் பொறியின்மை யாருக்கும் பழி என்று திருவள்ளுவர் சொல்கிறார். எனக்கு இது முடியலைங்க, அது முடியலைங்க, எனக்கு கொஞ்சம் கை நடுங்குங்க, நான் பேசப்போ திக்குவேன், இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க. பொறியின்மைனா உடம்புல இருக்கக்கூடிய மெய், வாய், கண், மூக்கு, செவி இவற்றில் குறைபாடு இருந்தாலும் பிழை இல்லை. ஆனால் ஆழ்வினையின்மை, என்னால் முடியாதுன்னு யோசிச்சிட்டிங்கன்னா செய்யவே முடியாது. சாதித்து காட்டுவதற்காக அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். எப்போவது நேரம் இருந்தால் பாருங்கள். அப்போ நாம் சாதிக்கணும். நம்மோடு வந்த பல பேர் கல்லூரிக்கு படிக்க வரல, பல பேருக்கு பெரிய வாய்ப்புகள் இல்லை, நாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த வாய்ப்பின் மூலமாக நாம் சாதித்து காட்ட வேண்டிய விஷயங்கள் 1000 இருக்குது. சைபர் செக்யூரிட்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய புதிய நவீன முறை, அது மட்டும் இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI. நம்ம இந்திய பிரதமர் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப அங்கே அந்த மாநாட்டில் ஒரு கலந்துக்கிறப்ப அவர் சொல்கிறாரு, AI மீன்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு. இன்னொன்று இருக்குது, அதுதான் அமெரிக்கா இந்தியா இணைப்பு அப்படின்னாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. AI-யை இன்னொரு வித்தியாசமாக சொன்னார், ChatGPT-ன்னு இப்போ ஒன்று புதுசாக ஒரு ஆப் இருக்குது, அந்த ChatGPT தான் பழகிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற பாருங்க. என் பேரன் 10th படிக்கிறார் சென்னையில், லீவுக்கு வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டேன்,
அவங்க அம்மா உடனே சரி லீவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ண ஒரு லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வா விடுமுறையாருன்னு எழுதி கொடுத்துட்டு வா. 10th படிக்கிற பையன் சொல்கிறாரு லீவ் லெட்டர்லாம் எழுத வேண்டாம் அதெல்லாம் பழைய காலம், சாட் ஜிபிட்ட சொல்லிட்டோம்னா லீவ் லெட்டர்னு அடித்தா அது லீவ் லெட்டராக அடித்து கொடுத்துரும், தெரியுமா உங்களுக்கு, லீவ் லெட்டராக அடித்து கொடுத்துரும், நம்ம வாங்கி சைன் பண்ணி கொடுத்துடலாம். இவ்வளவு ஏன் மெடிக்கல் காலேஜினுடைய கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சரை இங்கே சாட் ஜிபிட்ட கொடுத்தீங்கன்னா, கொஸ்டினை கொடுத்தீங்கன்னா ஆன்சர் கொடுத்துரும். இது சரியா இல்லையாங்கிறது அது வேறு விஷயம். அது கூட கொஞ்சம் இப்போ சமீபத்தில் ஒரு பட்டிமன்றமே போட்டோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரமா சாபமா, இதுதான் தலைப்பு. பேசுகிறவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸு, அது தேவைன்னு ஒரு பக்கமோ அது என்ன நஷ்டங்கிறதையும் பேசுகிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. எல்லா செயல்பாடுகளுக்கும் என்ன வேணும்னு கேட்டால் நம்முடைய மனதில் உற்சாகம் வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். எப்போ உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். என்னால் முடியுங்கிறத நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகள் தான் தெரியும், பிள்ளைகளுக்கு என்ன தெரியுங்கிறது ஆசிரியர்களுக்கு தான் தெரியும். இந்த பையன் படிப்பான், இந்த பையன் நடிப்பான், இந்த பையன் எழுதுவான், இந்த பையன் டான்ஸ் ஆடுவான், இந்த பையன் விளையாட்டில் முதன்மையாக வருவான். இதை கண்டுபிடிக்கக்கூடிய விஞ்ஞானிகள் பேராசிரியர்கள். உங்களுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் பேராசிரியர்களுக்கு உண்டு. அந்த ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு வந்தால் விட்டுறாதீங்க. இப்போ நான் பார்த்துருக்கேன், அனைத்து கல்லூரி போட்டிகளுக்காக நான் பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்களை கூட்டு போகக்கூடிய கோஆர்டினேட்டராக இருந்தேன் கல்லூரியில் வேலை பார்க்குறப்ப. அப்போ போய் கல்லூரியில் கேட்பேன், டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக போய் கிளாஸில் கேட்பேன், எப்பா பேச்சு போட்டியில் கலந்துக்கிறவன் பேர் சொல் அப்படின்னு கேட்பேன். அதில் ஒருத்தர் இருந்துச்சு என்ன சொல்லுவான் தெரியுமா, அவன் லீவு சார் அப்படிமா, பேசுகிறவன் வல்லையா, பாடுற பொண்ணு பேர் சொல்லு, அந்த பிள்ளை வேறு காலத்துக்கு போயிடுச்சு, ஆடுறவங்க யார், அவங்க இல்லை. இப்படி ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல எனக்கு கோவம் வந்து கடைசியில் இப்படி ஒரு அடி அடிப்பேன் கீழே. அப்போ நீ யார்ரா, நீ யார், பேச சொன்னால் தெரியாதுங்கிற, பாட சொன்னால் தெரியாதுங்கிற, ஆட தெரியுமானோ தெரியாதுங்கிற, விளையாட்டு தெரியாதுங்கிற, நீ அப்படி படிப்பில் ஒன்றும் கோல்டு மெடலும் வாங்கலை, ஒன்றையவே உனக்கு தெரியலன்னா உலக எப்படா உடனே தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் முக்கியம். நம்ம யாருன்னு நம்ம வெளிப்படுத்தலைன்னு வச்சுக்கோங்க, நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆற்றல் மிகுந்த உலகத்தில், வாய்ப்பு மிகுந்த இடத்தில், ஒரு 50 வருஷத்துக்கு முதல்ல யாராவது சொல்லியிருந்தா நம்ம நம்பியிருப்போமா, எதை நீ போகிற இடத்துக்கெல்லாம் டெலிஃபோனை தூக்கிட்டு போவேன்னு யாராவது சொல்லியிருந்தா நம்பியிருப்போமா, நம்ப மாட்டோம். ஏன்னா இன்றையெல்லாம் ஃபோன் அடித்தா வீட்டுக்குள்ளே ஓடுவோம், இப்போ செல் அடித்தா வெளியே ஓடுறோம். அதுலேயும் பல பேர் வீட்டுக்குள்ளேயே பேச மாட்டேங்கிறான் பையன், ஃபோன் வந்துட்டாலே பார்த்துருக்கேன் நான். இளைய தலைமுறை ஃபோன் பேசுகிற முறையே எப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே பேசிக்கிட்டே இருப்பீங்க, நாங்கள் யாராவது வந்துட்டோம்னா போயிட்டாங்க சொல்லு, யார் அதை போயிட்டாங்க, நாங்கள் தான். 50 வருஷத்துக்கு முதல்ல செல்ஃபோன் வருமா தெரியாது, இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாமல் எங்கேயும் போக முடியாது. இது மாதிரி இன்னொரு தலைமுறை வரலாம். மைக்கேல் ஃபாரடேயை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, அறிவியல் விஞ்ஞானி சொல்கிறாரு 300 ஆண்டுகள் கழித்து பிறக்காமல் போனேன். ஏன்னா 300 ஆண்டுகள் கழித்து விஞ்ஞானம் எங்கே இருக்குன்னு தெரியாது, அந்த வசதி எனக்கு இல்லாமல் போச்சு. அந்த வாய்ப்பை நம்ம பெற்றுக்கிறோம், எல்லா வசதிகளும் நமக்கு இருக்குது. இந்த வசதிகளை பெற்றுக்கொண்டு வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம பெற்றோர்களையும் மறந்துடாமல், முக்கியமாக அதாங்க. ப்ளஸ் 2 படிக்கக்கூடிய அந்த மாணவ மாணவியத்தை ஐயா சொன்ன மாதிரி
நாலு வருஷம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 40 வருஷம் நல்லா இருக்கலான்னு சொன்னாங்கல்ல, அந்த காலம் எப்படி ஒரு பட்டாம்பூச்சி தன்னுடைய கூட்டை விட்டு வெளியே வருகிற வரை தவம் இருக்கிறதோ, தன்னை சுற்றி ஒரு கூட்டை கட்டிக்கிறது, அது புழுவாக இருந்து பட்டாம்பூச்சியாக மாறுற வரைக்கும் பொறுமையாக இருக்குது. தண்ணீரை ஜல்லடையில் அள்ள முடியுமா? ஒரு கேள்வி. ஜல்லடைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது, மாவு சலிக்கிறது, அதில் தண்ணியை அள்ள முடியுமா? முடியாது. ஒரு கவிஞர் சொல்கிறார், இதே யார், வைரமுத்து, கவிப்பேரரசு வைரமுத்து சொல்கிறார், எப்படி தண்ணீரில் ஜல்லடையில் தண்ணீரை அள்ள முடியுமா? முடியாது. முடியும். எப்போது? அந்த தண்ணீர் பனிக்கட்டியாக உறையும் வரை நீ பொறுத்திருந்தால் ஒரு பனிக்கட்டியை ஜல்லடையில் கொண்டு வர உன்னால் முடியும். பொறுமை மிக அவசியம். உருவாகும் வரை மறைவாக இரு. காசி ஆனந்தன்கிற கவிஞர் சொல்றார், நீ உருவாகும் வரை என்ன பையே, உன்னை உருவாக்கி கொண்டே இரு. அது வேணும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு பண்ணிடுறேன். ஒரு கல்லூரியில் பேசிக்கிட்டு இருக்கேன், தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி பேசுகிறேன், 1500 கருவிகளை கண்டுபிடிச்சார் அப்படி இப்படின்னு பேசுகிறேன். பேசி முடிச்சுட்டு கேள்வி பதில் நிகழ்ச்சி, மாணவர்களை கேள்வி கேட்க சொல்லி நான் பதில் சொல்கிறது. அதில் ஒரு மாணவர் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி பிரமாதமாக பேசுகிறீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, ஆனால் அவர் காலத்திலேயே வாழ்ந்த ஒரு அபூர்வமான விஞ்ஞானியுடைய பெயரை நீங்கள் சொல்ல மறந்து விட்டீர்கள். யார்? ஃபஸ்ட் இயர் பையன் சொல்கிறேன். என்னைய எனக்கு அப்படியே ஒரு மாதிரி வேர்த்து போச்சு உடம்பெல்லாம். ஒரு நிமிஷத்தில் நான் சமாளிச்சுக்கிட்டேன். ஆமாம், நான் சொல்ல மறந்துட்டேன், சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பெயரை சொன்னேன். அந்த விஞ்ஞானியினுடைய பெயர் என்ன தெரியுமா? அவர் தான் டெஸ்லா. டெஸ்லா என்கின்ற இன்னைக்கு வந்து நம்ம மின்சார கார்களுக்கான பேரை எலான் மாஸ்க் வச்சிருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த டெஸ்லா யார்னு கேட்டா, விவேகானந்தர் அமெரிக்காவில் சிகாகோவில் பேசிய போது அந்த மேடை நிகழ்ச்சிக்கான மின்சார விளக்குகளை அமைத்து கொடுத்த ஒரு மேதை டெஸ்லா தான். ஆச்சரியம், நான் இந்த முறை போன போது அமெரிக்காவில் டெஸ்லாவுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், அவங்க இருந்த வீட்டெல்லாம் பாதுகாத்து வச்சுருக்காங்க. இந்த பையன் கேட்ட கேள்வி ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே ஆச்சரியத்தை கொடுத்தது. இந்த அறிவு இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்னா முந்தி ஓடுற மாதிரியான சிந்தனை இருக்கணும். அதோட நம்ம வீட்டில் உறவுகளை நாம் என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. சாதாரணமாக முதல் மாத சம்பளம் வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் ஒட்டி கொடுத்துருப்பீங்க. ஒரு பையன் அம்மாட்ட கொண்டு கொடுத்தான், அம்மா சொன்னாங்க, அப்பாட்ட கொண்டு கொடுற வாசலில் உட்காந்துருக்காரு, வேணாம்மா நீ வாங்கிக்கோ, டே அவர் தானே அவனுக்கு பணம் கட்டினார், அவர் தானே எல்லாம் பண்ணார், அவர்கிட்ட கொண்டு கொடுறான், வேணாம்மா, என்னடா முட்டாளாடாரியே, அந்த மனுஷன் தானடா சம்பாரிச்சு உனக்கு கொடுத்தாரு, அவர்கிட்ட கொண்டு கொடுக்காம ஏன்ட்ட கொண்டு கொடுக்குறியாடா. அதுக்கு அவன் சொன்னா, இல்லைம்மா இத்தனை நாளா அப்பா தான் எனக்கு எல்லாம் கொடுத்தாரு. அப்படி அவர் கொடுக்குறப்பெல்லாம் அவர் கை மேலே இருக்குமா, என் கை கீழே இருக்குமா. இப்போ இந்த சம்பளத்தை கொண்டு போய் நான் அப்பாட்ட கொடுத்தா என் கை மேலே போய் எங்கள் அப்பா கை கீழே போயிருமேம்மா, எங்கள் அப்பா கை கீழே போகக்கூடாதுமா, எப்போதும் அவருடைய கை உயர்ந்தே இருக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு தட்டில் பணத்தை வச்சு அப்பாட்ட போய் நீட்டினா அப்பாவுக்கு கண்ணு கலங்கி போச்சு. அந்த கண்ணீர் தொடச்சிக்கிட்டு அந்த விபூதி எடுத்து அவனை பூச வச்சு அவர் இப்படி எடுத்துக்கிட்டாரு, அவன் கீழே கை வச்சுருந்தான். உறவுகள் என்பது எப்படிப்பட்டவை? ரத்த சம்பந்தப்பட்டவை. பெற்றோர்கள், மகன் மகள் இவர்களுடைய உறவு ரத்த சம்பந்தமானவை. மாணவர்கள் ஆசிரியர்கள் உறவு ஞான சம்பந்தமானவை. இந்த சம்பந்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் உலகத்தில் எதையும் ஜெயித்து காட்டலாம். வாய்ப்பு உங்களுக்கு அருகிலே இருக்கிறது.
எல்லா வகையான வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்த பாருங்கள். ஒரு காலத்தில் உயர்கல்விக்கு படிக்கணும்னா வெளியே போகணும், கல்லூரி படிக்கணும்னா சென்னைக்கு போகணும், அதே ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படிக்கணும்னா பாம்பே போகணும், சைபர் கிரைம் படிக்கணும்னா அயல் நாட்டுக்கு போகணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கணும்னா நிச்சயமாக அங்கே படித்தாதான் நல்லதுப்போம். எல்லாவற்றையும் இன்றைக்கு மகேந்திரா பொறியியல் கல்லூரி உங்களுக்காக இங்கே கொண்டு வந்திருக்கிறது. இந்த வாய்ப்பை விட்டுவிடாதீர்கள். ஏனென்றால் வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்துகிறவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். எல்லாவற்றையும் நீங்கள் பெற வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.